விஜயசீரியில் அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு ப்ரொமோவை பார்த்துடலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜேஎஸ் மொழி கோர்ட்டில் பிதுங்கினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ அவங்களாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஆமாங்க, இந்த ஜேஎஸ்க்கு அங்கே வாதாட முடியாமல் கடைசியில் அணுவை விட்டு ஏதாவது பண்ணுன்னு சொன்னால் அங்கே அணு போய் வீட்டில் எவ்வளோ கலவரம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கோர்ட்லேயும் பெருசாக கலவரம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி கலவரம் வர மாதிரி அந்த அளவுக்கு கோர்ட்டை வந்து கழிச்சு விட்டுட்டான்னு சொல்லலாம். கடைசியில் ஜட்ஜும் என்ன பண்ணு தெரியாமல் ஆளுக்கு 1 லட்சம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வெளியே போயிட்டாரு. வெளியே போனதுக்கப்புறமா ரோஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இந்த அணு வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் கையில் கிடைச்சா நான் கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, அது ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்க, இப்போ வெளியே வருவாள், பேசாமல் அவளை கொண்டுடு அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் வந்து ரொம்ப கோபமாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாண்டி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி என்னுடைய பையனை வெளியே கொண்டு வர முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த அணுவுக்காகலாம் நீங்கள் பயப்படலாமா, நான் இருக்கேன், கண்டிப்பாக வந்து சாண்டி வெளியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே வர எபிசோட்லாம் பயங்கர ஆட்டம் பயங்கர ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அர்ஜுனுடைய ஆட்டம் இனிமேவும் இருக்குங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.